வெல்கம் டு சுபாஷ் சரவு சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெள்ளரிக்காய் குழம்பு இது பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு முழு வெள்ளரிக்காய் வந்து இன்றைக்கி எடுத்துருக்குறோம் இதை வந்து தோல் எடுத்து நல்லா க்யூப் க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக கேஸ் ஆன் பண்ணி ஒரு அடிக்கனமான சட்டி வந்து நம்ம வச்சுக்கலாம் இன்னைக்கு நம்ம மண் சட்டி எடுத்துருக்குறோம் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஒரு கால் டீஸ்பூன் அளவு கடுகு ஒரு ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு வந்து சேர்த்துருக்குறோம் இருந்து மூணு கொத்து அளவு கருகப்பிள்ளை வந்து சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்ந்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் இது பொறிஞ்சி வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளரிக்காய்களை வந்து சேர்த்துக்கலாம் வெள்ளரிக்காய்களை ஒரு நிமிஷம் கிளறிட்டு நீங்கள் வந்து வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணீர் வந்து சேர்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து ஒரு அரை இருந்து முக்கால் கப்பு அளவு தண்ணீர் வந்து சேர்த்திங்க அப்படின்னா போதும் வெள்ளரிக்காய் நல்லா சாஃப்டாக குக் ஆகிரும் வெள்ளரிக்காய் நல்லா குக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொருட்களை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி கூடவே ஒரு ஸ்பூன் அளவு கோரியாண்டர் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கையளவு தேங்காவை குறை குறைப்பாக அரைச்சி அதையும் நம்ம அது கூட வந்து சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணீர் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டு நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து இந்த டைமில் சேர்த்துக்கலாம் உப்பை வந்து கலந்துட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போது நல்ல குழம்பு வந்து ரெடியாகிருக்கு என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கேஸை சிம்பிள வச்சு வச்சிங்க அப்படின்னா குழம்பு வந்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு எண்ணெய் வந்து சுற்றி படியும் அந்த தேங்காய் எல்லாமே நல்லா வாசனையாக ரெடியாகும் இந்த டைமில் நீங்கள் கேஸை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான குழம்பு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்